الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الحميد بشأنه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله ولا حول ولا قوة إلا بالله العلي العليم ربي يسر ولا تعسر وتمم الخير برحمتك يا أرحم الراحمين وغنيت مهنان الله ولبنك ورتاوت ماه சலாமும் சலாமாத்தும் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் தன்னுடைய வாழ்க்கை வழிமுறை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஈ தாபிஈன்கள் எல்லோருக்கும் ஆதாரம் சுஹதாக்கள் குறிப்பாக உலகில் வாழும் முஸ்லிம்கள் இன்னும் குறிப்பாக இந்த புனிதமான மஜ்லிஸிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் மஃபிரத்தும் ஜன்னத்தும் பெருமானார் நபிகள்நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தும் ஷஃபாஅத்தும் இந்த புனிதமான மஜ்லிஸினுடைய பரிபூரணமான நன்மை நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் அருள்மழையாக பொழிய செய்வானாக ஆமீன் என்று துஆ செய்த வண்ணமாக இஸ்லாத்தின் காணிக்கையான ஸலாத்தினை உங்கள் முன்பு சமர்ப்பிக்கிறதை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இணைத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சனது விளங்குவதற்காக வாங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிற மாணவிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகளை படைத்திருக்கிறார். ஆனால் அவற்றுக்கெல்லாம் சிறந்த உயர்ந்த படைப்பினமாக மனிதனை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறார். படைப்பிலே மற்ற ஜீவராசிகளும் மனிதனும் எல்லா விதத்திலும் ஒன்றுதான். மற்ற உயிரினமும் தாயினுடைய வயிற்றில் இருந்துதான், கருவறையில் இருந்துதான் வெளியே வருகிறது. மனிதனும் அப்படித்தான் வெளியே வருகிறான். மற்ற உயிரினங்கள் எல்லாம் தாயினிடத்திலே பால் குடித்துத்தான் வளர்கிறது, மனிதனும் அப்படித்தான் வளர்கிறான். இப்படி எல்லா விஷயத்திலும் மற்ற உயிரினமும் மனிதனும் ஒன்று. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மனிதன் எல்லாவற்றையும் விட சிறந்தவனாக, உயர்ந்தவனாக, போற்றுதலுக்குரியவனாக மாறுகிறான். அந்த வித்தியாசத்தை அல்லாஹ் எதில் வைத்திருக்கிறான் என்று தெரியுமா? கல்வியிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். இருப்பதன் மூலமாகத்தான் மனிதன் சிறந்த படைப்பினமாக, உயர்ந்த படைப்பினமாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற ஒரு நிலைக்கு வருவதற்கு காரணம் கல்வி என்ற ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கல்வி அது பெண்களுக்கு இருக்க வேண்டிய உயிர் மூச்சு என்று சொல்ல இன்று கல்விக்காக துன்யாவினுடைய ஸ்கூலினுடைய படிப்பிற்காக ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை படிக்கிறது என்றால் அந்த குழந்தையினுடைய படிப்பிற்கு குடும்பமே சேர்ந்து ஒத்துழைப்பும் ஊக்கமும் தருகிறது. காலையில் அந்த குழந்தையை தாய் எழுப்புகிறார், தந்தை அதை ரெடி பண்ணுகிறார், ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறார், ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வர்றார், அந்த பிள்ளைக்கு அந்த தாய் ஹோம்வொர்க் செய்து கொடுக்கிறார், லஞ்ச் கட்டி கொடுக்கிறார், எல்லா விதத்திலும் குடும்பமே சேர்ந்து இந்த துன்யாவுடைய கல்விக்கு ஒத்துழைப்பு தருகிறது. ஆனால் ஒரு பிள்ளை குரானை படிக்கிறது என்றால் தாய்மார்கள் தந்தைமார்கள் எத்தனை பேர் ஒத்துழைப்பு தருகிறோம்? ஒரு பிள்ளை குரானை ஓதுவதற்கு நாம் எவ்வளவு ஆக்கமும் ஊக்கமும் தருகிறோம்? ஒரு பிள்ளை குரான் ஹதீஸை படிப்பதற்கு நாம் எவ்வளவு ஆர்வப்படுத்துகிறோம்? யோசித்து பாருங்கள். துன்யாவினுடைய ஸ்கூல் படிப்புக்கு குடும்பமே ஒத்துழைப்பு தருகிறது. குரான் ஹதீஸினுடைய அந்த கல்வியை கற்பதற்கு
அருமையான பெருமக்களே, இன்று நாம் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருகிறோம், ஒத்துழைப்பு தந்தால் நாம் ஊரே ஆலிமாக்கலாகும், பள்ளிகாவாக்கலாம் மாறிவிடுவோம். பெண்கள் அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் நூற்றுக்கும் அதிகமான பெண்களுடைய வரலாறை பற்றி சொல்கிறான். ஆனால் 25 நபிமார்களுடைய வரலாறை தான் அல்லாஹ் குர்ஆனிலே நபிமார்களை பற்றி பேசுகிறான். 25 நபிமார்களுடைய வரலாறை பேசுவதற்கு அல்லாஹ் நூற்றுக்கணக்கான பெண்களுடைய வரலாறை பதிவு செய்கிறான் அல் குர்ஆனிலே. அப்படி என்று சொன்னால் நபிமார்களை பற்றி வரலாறு பேசப்படுகிற இடத்தில் பெண்களுடைய பங்கு இல்லாமல் எந்த நபியினுடைய வரலாறும் குர்ஆனிலே பதிவு செய்யப்படவில்லை. ஏதாவது ஒரு நபியுடைய வரலாற்றை அல்லாஹ் பேசுகிறான் என்றால் அந்த நபிக்கு ஒத்துழைப்பும் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த பெண்களுடைய வரலாற்றையும் அல்லாஹ் குர்ஆனிலே சேர்த்துத்தான் பதிவு செய்வான். 25 நபிமார்களுடைய வரலாற்றை பதிவு செய்ய அல்லாஹ் நூற்றுக்கணக்கான பெண்களுடைய வரலாற்றை சொல்கிறார் என்றால் பெண்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த வலிமையானவர்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹ் மூசா நபியுடைய வரலாற்றை பற்றி பேசுவதற்கு 5 பெண்களுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்கிறார். மூசா நபி ஒரு நபி, அவங்களுடைய வரலாற்றை பேசுவதற்கு அல்லாஹ் 5 பெண்களுடைய வரலாற்றை சொல்லித்தான் மூசா நபியுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். உம்மி மூசா என்று சொல்கிறான், மூசா நபியுடைய தாயார். உஃபு மூசா, மூசா நபியுடைய சகோதரி என்று சொல்கிறான். ஆசியா என்ற ஒரு பெண்மணி மூசா நபி காலத்தில் வாழ்ந்த ஈமான்தாரியான பெண்மணியை பற்றி மூசா நபி வரலாற்றோடு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். சுஹைப் அலி இஸ்லாம் அவர்களுடைய, சுஹைப் நபியுடைய 2 மகள், அந்த மகளை பற்றியும் அல்லாஹ் பேசுகிறான். 5 பெண்களை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு தான் மூசா அலி இஸ்லாமுடைய வரலாறு